வயசுல நீங்க பெரியவங்க, கோபத்துல வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசினா எப்படி? வாயா சொல்லி வச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டல்ல. நீ ஒரு பெரிய மனுஷன் தானே, உனக்கும் மான மரியாதை இதெல்லாம் இருக்குல்ல. பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு பாக்கணையா? இந்த மாதிரி கூட்டி கொடுக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்க இஷ்டத்தை நீங்க பேசுவீங்களா, அப்புறம் அம்மா கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ, வெட்டி சாகடிச்சிருவியா? அதான் வெட்டாமலே சாகடிச்சிட்டியே. எவ்வளவு ஒரு ஓடுகாலிக்காக என்னைய ஏத்து பேசுறியா? எனக்கு தெரியும்டா, இத நீயா பேசல, இவ உன்னை ஊரியத்து கூட்டிட்டு வந்திருக்கா. இல்ல, இவளோட நீ வாழக்கூடாது. இவளை இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க விட மாட்டேன். பெத்தவளை வைரேறிய வச்ச இந்த கல்யாணம் அந்த கடவுளுக்கு அடுக்காதரா. ஏய் கழட்டி இந்த தாலி. இல்ல சார், நான் சாருகிட்ட பத்தி பேச நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா டைம் கிடைக்காம தான் இந்த யாருக்கிட்டடா போய் சொல்லி ஏமாத்த பாக்குற? ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் பொண்ணை பார்த்து பேசியிருக்கேன், அப்ப அவகிட்ட சொல்லணும் தோணல. கடைசி வரைக்கும் என் பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திருக்கியடா. சந்தோஷமா இருந்த என் பொண்ணு வாழ்க்கைய நானே நாசமாக்கிட்டேனே. அவளோட கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாதுடா. என்னாலதானே அவளுக்கு இந்த நிலைமை. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நல்லா இருங்க. இன்னும் என்ன நிக்கிற, வாடா வீட்டுக்கு போ. அங்க போன சாரு அழுவாள், அவ முகத்துல நான் எப்படி முடிக்கிறது? நான் வீட்டுக்கே வரல, எங்கேயாவது போறேன், எங்கேயாவது போய் சாவறேன். பாருடா, உன்னால எத்தனை குடும்பம் செத்து சுண்ணாம போதுன்னு பாரு. பொம்பளை மயக்கத்துல நாசமா போன நீ எனக்கு மகனே இல்லடா. உன்னை நான் பெக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். ஓடி
போய் எங்கேயாவது சாவுங்கடி. போ போன்னு சொல்றல, போடி இங்க இருந்து. என் கண்ணு முன்னால நிக்காதீங்க, போங்க இங்க இருந்து, போங்க எல்லாரும், போங்க வெளிய போயிடுங்க. நாம இங்க இருந்து போயிருவோம். எங்கடா போறது? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஊரூராக போகும் மேகம் யாருக்கு சொந்தம், நூறு நூறாக ஆசை சேரும் இடம் மாறி சேரும். இது நிழலோடு பேசும் நிஜமா போயிருக்க. உடனே உங்க பாட்டி அந்த உத்தமையை காப்பாத்த காலேஜுக்கு ஓடி இருக்கு. ஐயோ அம்மா, 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 என்னம்மா சொல்ற? பாட்டி காலேஜுக்கு போயிருக்காங்களா? எதுக்குமா? எதுக்கா? பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடத்தான். உங்க பாட்டியும் துளசியும் பேங்க் மாப்பிள்ளதான் வேணும்னு ஒருத்தனை பொறி வச்சு பிடிச்சாங்கல்ல, அவனோட அம்மா எங்கிட்ட வந்து எகர்னா, நான் தான் அவ வண்டவாளத்தில இங்க கொட்டாத காலேஜ்ல போய் கொட்டுன்னு அனுப்பி வச்ச. காலேஜுக்கா? ஏமா அப்படி பண்ண? அவங்க அக்காவை போய் திட்ட போறாங்க. அதுக்கு தானே அனுப்பி வச்சே. வசமா ஒரு ஆள் கிடைச்சான்னு கிழவியும் அவளும் எங்கிட்ட என்ன ஆட்டம் போட்டாங்க. பேத்தியே இன்ஜினியருக்கு படிக்க வைக்க போறாங்களாமே. இந்நேரம் காலேஜே நாரி போயிருக்கோம். அந்த அம்மா போய் போடுற போடல படிப்பும் கோயந்தா, மானமும் கோயந்தா. இனிமே எப்படி ஆட்டம் போடுறாளுங்கன்னு நானும் பாக்குறேன். ஏமா அப்படி கேவலமா நடந்துக்கிற? நீ பண்ற பாவெல்லாம் எனக்கும் அண்ணனுக்கும் தான் வந்து சேரும். ஏய், முளைச்சு மூணேல விடல, அதுக்குள்ள சாபம் விடுறியா? உங்களுக்கேண்டி பாவம் வரப்போகுது? ஊர்ல இருக்கிற பாவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அலையறாங்களே, அவங்களுக்கு தான் பாவம் போய் சேரும். இந்நேரம் மானம் மதிக்கெட்டு எந்த தெருவுல அலையுதுங்களோ தெரியல. இந்த சந்தோஷமான காட்சியை பார்க்க முடியலன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு.
காலேஜும் கோயந்தா, அக்காவோட ஆட்டமும் கோயந்தான்னு சொன்னேன். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மா. அக்கா ஏய் நில்லடி, உள்ள போ. நீங்க ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள போலாம். பத்மா, அவசரமா கல்யாணத்தை நடத்த வேண்டியதா போச்சு. எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். நீ உள்ள போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா. என்னங்க, இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் தான் மூடி முள்ள வச்சிருக்கல, அப்புறம் எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்தீங்க? பத்மா, கோவத்துல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்த நிலைமையில அவ எங்க போவா சொல்லு. எங்கேயோ போய் தொலையிட்டோம், அதை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியே இவன் மிதிக்க கூடாது. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. டேய், இவங்க யார் வீட்டு ஓனரா? வாடகை வாங்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே, இவங்க கிட்ட எதுக்காக பர்மிஷன் கேட்கணும்? டேய் டேய், வாய் மூடிட்டு கொஞ்சம் நர்சுமா இரு, போங்க. டா வழி விடு. உன் உயிர் போற வரைக்கும் என் பேத்தி வாசல்லே நிப்பாள. கோயில நந்தி குறுக்க நிக்கிற மாதிரி நிக்கிறீ, நீ வா வா. நீங்க ரெண்டு பேரும் வாங்கம்மா. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. யாராவது வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சீங்க, மானம் மரியாதை அத்தனையும் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஏன் பத்மா இப்படி பண்ற? அவங்க இப்பதான் கல்யாணம் ஆகி மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாங்க. வாசல்லயே நிக்க வைக்கிறது சரியில்லை. வழிவிட. தெருவில் போற பணத்துக்கு கூட தான் மாலை போட்டிருக்காங்க. அதுக்காக அந்த பணத்துக்கு ஆரத்தி காட்டி வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியுமா? வேண்டாம், என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. பொம்பளை அணி தாலியும் கழுத்துமா வந்து நிக்கிற பொண்ணை பார்த்து பேசுற பேச்சா இது? எதுங்க தாலி, இவளுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் கல்யாணமா?
சொந்த பந்தத்தை சேர்த்து வச்சு பத்திரிக்கை அடிச்சு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நான் பாத்திருக்கேன். இப்படி நாலு சில்ற பசங்களையும் ரவுடி பசங்களையும் சேர்த்துக்கிட்டு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, இத கல்யாணம்னு வெளியே சொல்லாதீங்க. கேக்குறவங்க கை கொட்டி சிரிப்பாங்க. ஆண்டி, நாங்க ஒண்ணு ரவுடிங்க இல்ல, ஸ்டூடண்ட்ஸ், துளசியோட கூட படிக்கிறவங்க. அடிங்க, நீ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி எங்கிட்டயே பஞ்சாயத்து பாறியா? வீட்டுக்கு ஓடுற முதல்ல இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன், இந்த பத்மாவை மீறி ஒரு பையன் உள்ள வர முடியாது. காலை வச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். என்னடா இந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் ரவுடிஸாக இருக்காங்க. மாப்பிள்ளோட அம்மா என்னன்னா காலேஜில் வந்து மிரட்டுறாங்க. இவங்க என்னடான்னு அவங்களோட அதிகமாக கலாய்க்கிறாங்க நம்மளை. என்னடா பண்ணுறது இப்போ? சத்தம் போடாமல் பின்னாடி வந்துருங்க, சட்டை கிழிஞ்சிட போகுது. சார், எதுக்கு சார் பிரச்சனை? நாங்கள் வேணா எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்கே தங்கிட்டு. அவசரப்படாதீங்க ப்ளீஸ். பத்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பவித்ரா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாசல்ல வந்து நின்னா நீ எவ்வளவு வேதனைப்படுவேன்னு நினைச்சு கண்டு சிரிக்கையோட என் பொண்ணு சேர்த்து வச்சு பேசாதீங்க. அவளும் என் பொண்ணு ஒண்ணா? ஆம்பளைய தேடிட்டு அலையிற அவளோட புத்தி என் பொண்ணுக்கு இருக்கா? இத பாருங்க, இப்பவும் சொல்ற என்ன மீறி இந்த வாசப்படி அவன் ஏறுனா நானும் என் பிள்ளைங்களோட எங்கேயாவது போயிடுவேன். போ, யார் வேண்டாம் சொன்னாங்க போய் சொல்ல. அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் ஏன் அதுக்கு மேல துளசிக்கு இருக்கு?